இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முருங்கை கீரை பக்கோடாங்க. இந்த பக்கோடா எந்த கீரையிலனாலும் செய்யலாம். ஆனா அந்த முருங்கை கீரையில கார்த்திகை மாசத்துல சேரப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏனா கார்த்திகை மாச கீரை கனவெல்லாம் நெய்ன்னு சொல்வாங்க. இந்த முருங்கை மரத்தோட இலைகள் பழைய இலைகள்லாம் உதிர்ந்து புதிய இலை தழுத்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பக்கோடா ஹெல்தியானதும் கூட. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். முதலுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பத்தரலாங்க. ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டும் கிறிஸ்பினஸ்க்காக சேர்க்குறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துருக்குறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாக்கில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சோம்பு கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதே மாதிரி ஒரு 4 மிளகாய் அதையும் வட்ட வட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தாக்கில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை, ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேங்க. தேவையான அளவு எண்ணெய். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்குறேங்க. அதில் கடலை மாவு சேர்த்துக்கிறேன், கூடவே கார்ன்ஃப்ளவர், பச்சரிசி மாவு, மிளகாய்த்தூள், காயத்தூள், உப்பு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ண வச்சுட்டேங்க. அதிலிருந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் இதில் ஊற்றி பிசைய வேண்டியது இருக்கும். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுலேருந்து இப்போ கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். சுட சுட எண்ணெய் ஊற்றி செய்கிறப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி முதலே அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க, லைட்டாக தெளித்து தான் பிசையணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. எனக்கு அரை கப்புக்கும் குறைவாக தாங்க தண்ணி தேவைப்பட்டிருக்கு. தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ண எண்ணெயில் இப்படி சின்ன சின்னதாக எடுத்து கிள்ளி போட்டுக்கலாங்க. எண்ணெய் இப்போ மீடியம் ஹீட்டில் இருக்குங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். பக்கோடா நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ மீதம் உள்ளதையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஹெல்த்தியான கிறிஸ்பியான கீரை பக்கோடா ரெடி.